कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय, नमः पंकजमालिने, नमः पंकजनेत्राय, नमस्ते पंकजांग्रे। श्रीमद्भागवताय केयम् वरद सांद्रानंदावबोधात्मकम् अनुपमितम् कालदेशावधिभ्याम् निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे अंतभाग्यं जनानां। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं போன வாரம் அக்ரூரர் கிளம்பி அங்கிருந்து கோகுலத்துக்கு வரத பார்த்தோம். மதுரால இருந்து கோகுலத்துக்கு கிளம்பி வர்றார். ஒரு பக்தர் பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, தீவிரமா ஆசைப்பட்டா, அதை பகவான் எப்படி நடத்திக்கிறான், அவர் மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் எப்படி பண்ணி காட்டுறான் அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம பகவான் வேண்டிட்டு இருக்கோம், அவன் நம்ம வேண்டிட்டு வாய் விட்டு கேட்டு மனசுல அவனுக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லாம் சொன்னாதான் அவனுக்கு தெரியும் இல்லையா. நம்ம பிரார்த்தனை இல்ல எனக்கு அதை பண்ணு இது பண்ணு நம்ம எவ்வளவு வேண்டிக்கிறோம், எவ்வளவு ஸ்டூபிட்னு நம்ம நினைச்சுக்க மாட்டேங்கிறோம். அத்தனை பண்ற பகவானுக்கு, நம்ம மனசுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறவனுக்கு நம்ம மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்குன்னுட்டோ இல்ல வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னு தெரியாதா? நம்ம சொல்லிதான் அவன் தெரிஞ்சுக்கணுமா? அவன் சொன்னா கூட நாம புரிஞ்சுக்க மாட்டோங்கிறது வேற விஷயம். நம்ம சொல்லிதான் அவனுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லையே. கண்ணு இல்லாமே பாக்குறவன், காது இல்லாமே கேட்கிறவன் இல்லையா, வாய் இல்லாமே பேசுறவன், கால் இல்லாம நடக்கிறவன், அந்த மாதிரி தானே அப்பேற்பட்ட நிராகார பிரம்மமான அந்த ஸ்வரூபம் சகுணமா இங்க வந்து எதற்கு அழகா ஒரு ரூபத்தையும் எடுத்துன்னு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி அப்படியே கவர்ச்சியா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து நிக்கிறதே, அதுக்கு நம்ம சொல்லிதானா தெரியணும். அதனால இவன் அங்கேருந்து அக்ரூரன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்னை சித்தப்பான்னு கூப்பிடுவானா, என்னை கட்டிப்பானா அப்படிலாம் நினைச்சிருந்தப்போ அவன் கரெக்டா அவங்க எப்படி நினைச்சிருக்கானோ அப்படி அலங்காரம் பண்ணி ரெடியா நின்று அவன் வந்த உடனே சித்தப்பான்னு கூப்பிட்டு வந்து கட்டிக்கிறான் பார்த்தேல, அப்படியே உச்சி குடுந்து போயிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா, எவ்வளவு நல்லா தெரிஞ்சுட்டார். அந்த மாதிரி பகவான் நம்ம வந்து நாம நினைச்சுக்கிறோம் நமக்குதான் எல்லாம் தெரியும், நம்ம சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லி அவரை பிரார்த்தனை பண்ணி கேட்டு நீ எனக்கு அருள் பண்ணு அருள் பண்ணு சொன்னாதான் அவன் பண்ணுவான்னு இல்ல. நம்மளோட பாவங்கள்லாம் போயிட்டு நமக்கு நல்ல காலம் வந்ததுன்னா அருள்ங்கிறது தானா பெருகின்னு வரும். அதை போக்கடிக்கவும் அவனால முடியும். நம்ம கேட்கணும், ஏன் கேட்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு திருப்தி, நம்ம கேட்டு பத்தியா நான் கேட்டு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு. நம்ம கேட்டுதான் கிடைக்கணும்னு இல்லை, கேட்காமயே கிடைக்கும். அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை நமக்கு வர மட்டும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ அக்ரூரர் கேட்டதை அவனுக்கு கிடைச்சிடுத்தோம். அதுக்கப்புறமா திருப்பி பகவான் அழிச்சின்னு போற பாகியமும் கிடைச்சிருக்கு. அடாடா பாப்பேனா கூட இருப்பேனான்னு இருப்போம். அவரை திருப்பி அழிச்சின்னு தங்க ரத்தத்துல உட்காந்து வச்சுன்னு திருப்பி அழிச்சின்னு போறான். தங்க ரத்தத்தை அமைச்சிருக்கான், தன்னோட ரதத்தை கம்சன் அமைச்சிருக்கான். அதான் இவர் வந்துட்டும் கம்சனுக்கு சொல்ற, இந்த மாதிரி இவன் ரெண்டு பேரையும் கூட அழிச்சு வரணும், உங்களை எல்லாம் வர சொல்றான், நீங்க ரதத்துல வேணாலும் வரலாம், வண்டியில வேணாலும் வரலாம், இந்த குழந்தைல அழிச்சுன்னு வரணுங்கிறதுக்காக தான் கம்சனுக்கு தெரிஞ்சுடுத்து. அவன் மாமா இல்லையா, அதனால தனுரியாக ஒண்ணு பண்றானா, அதுக்கு நீங்க எல்லாம் வரணும்னு கூப்பிடறதுக்கு அனுப்பிச்சிருக்கான் எல்லாம் சொல்ற ராத்திரி. பாவம் நந்தபாவா ரொம்ப சாது, அவருக்கு வெகுளி கள்ளங்கப்படெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கம்சன் எதுக்கு அனுப்பிச்சாங்கிறதுலாம் ஒரு சட்டில் அப்படிலாம் தோணல. நானே குழந்தைல அழிச்சுமோ மதுரை எல்லாம் காமிச்சிட்டு வரணும், சிட்டியெல்லாம் அவ பார்த்ததே இல்லையே, இங்கே தானே இருக்கா அழிச்சு வரணும்னு நினைச்சிருந்தேன், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, கட்டாயம் வரலாம் அப்படின்லாம் சொல்ற பாவம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அங்க இது பண்ணிட்டு மறுநாள் காலத்துல கிளம்ப போறா. கிளம்புறதுக்குள்ளேயே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரிஞ்சுடுத்தும், கோப பசங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணன் எங்கேயோ போறான், ஊருக்கு போற, ஐயோ எங்களெல்லாம் விட்டுட்டு அவன் தனியா அப்படி போவான், அவனை யார் பாத்துக்கிறது, நாங்களாம் பாத்துக்க வேண்டாமா, நாங்களாம வருவோம் அப்படிங்கிறது. எல்லாரையும் பாத்துக்கிற பகவான இந்த குழந்தைல நினைச்சிட்டு தாங்க பாத்துக்கிறோம், நம்மள அவன் தான் நினைச்சிட்டு நான் இல்லாட்டா ஒண்ணுமே நடக்காது, அப்படியே இடிஞ்சு போயிடும், எல்லாம் நான் தான் பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். தரையில அடிச்சதே போட்டு நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் நடக்க போற, நீ வரதுக்கு முன்னால நடக்கலையா, நீ போனதுக்கு அப்புறம் நடக்கலையா, அந்த யோசனையே நமக்கு வரமாட்டேங்கிறது. என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் தாங்குறோம்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா. பாவங்கள் எப்படி எல்லாம் வித்தியாசப்படுறது பாருங்க, அதெல்லாம் இந்த அவன் நினைக்கிறது, அதுக்கு தகுந்தபடி இந்த ஸ்லோகங்கள் சொல்றது, அதுக்கு அர்த்தம், இந்த பிரயாணம், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்.
இப்ப வந்து 73வது தசகத்துக்குள்ள தசகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். பகவதோ மதுரா பிரஸ்தான வர்ணனம், மதுரைக்கு பிரஸ்தானம் கிளம்புற. கோபிகளால நம்ப முடியல. நமக்கு வந்து சில நல்ல காலங்கள் நடந்துருக்கு, நல்ல இது நடந்துட்டு இருக்கு, குழந்தைகள் சின்னதா இருக்கு, ஆசையா இருக்கு, அப்படி இப்படி சொல்லி கேக்குறதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறப்போ இதே பீரியட் தான் எப்போ இருக்கும் நம்ம நினைச்சுடுறோம் இல்லையா. அதே மாதிரி அவளும் கிருஷ்ணன் இருந்தா இப்படிதான் விளையாடிட்டுப்பா, இன்னைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் வரும் அவன் மதுராக்கு கிளம்பி நம்மளை விட்டுட்டு போவான்னு அவ எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல இல்லையா. அதுதான் இங்க என்ன இருக்கு அத்த. அப்ப என்னாச்சு, தவ யான வார்த்தாம், உன்னோட பிரயாணத்தை பத்தி நியூஸ் கிடைச்சு விடுத்தோம். இந்த கோப குழந்தை எல்லாம் போறதும் இல்லையோ, நாங்கெல்லாம் போறோம், நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம், என்ன நீங்க எல்லாம் ஊருக்கு போறேன்னு அப்ப எல்லாம் சொல்லி தெரிஞ்சு விடுத்து வாழ்க்க. ஐயோ கிருஷ்ணன் கிளம்பிட்டு போறான் அங்கிருந்து, ஐயோ அப்படின்னு அவளுக்கு தாங்கவே முடியல. அந்த தவ யானை வார்த்தாம் நிஷமைய அது கேட்டுட்டோ பிரிஷம் ஆர்த்தாக, ரொம்ப துக்கம். யோ கிருஷ்ணன் ஊருக்கு போறானா, ஊருக்கு போனா திரும்பி வருவானா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஊருக்கு போறாங்க தெரியாது, அதுவே அவளுக்கு தாங்க முடியல. இமாகா தாகா பசுபால பாலிக்காக, அந்த என்ன இந்த ஆய்குடிங்கிறேனே ஆயிர்குலத்து இந்த குழந்தை எல்லாம் இருக்காளே, அந்த இடையர் சிறுவிகள் சிறுவர்கள் சிறுவிகள் அந்த மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றா, சமவேத்தாக எல்லாம் ஒன்னா சேர்ந்து நுட்டான். வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசுற, இதம் கிம் இதம் கிம், இது என்னது இது, இது என்னது இது, என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறா. கதம் நோ, எப்படி இது நடந்தது, என்னது, ஏன் கிளம்பி போற, என்ன ஆச்சு திடீர்னு, உனக்கு என்ன ஆயிட்டு ஒண்ணும் புரியலையே. இது பரிதேவிதானி அகுர்வன், ஒரே லெமன் பண்ண ஆரம்பிச்சுட்டா வளையல் தாங்களே, வள புரிஞ்சுக்கவே முடியல என்ன ஆச்சு திடீர்னு, யாருக்கும் பேர் வருது, மன நாளைக்கு அவன் கிளம்பி போறானா, இது என்னது இது அப்படின்னு நம்பவே முடியல வாளுக்கு. கருணாநிதி ரேஷன் அந்த சோனு கதமஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதா பதனக்கிமு தெய்வம் ஏவம் ஆசீத் இதி தாஸ்த்வத் கதமான சாவிலே புகு. அழுதா புலம்பினா, அழல புலம்பினா, என்ன புலம்புறா, கருணாநிதி ஏஷா நந்த சோனுகோ, இந்த நந்தகோபுரோட குமாரனா நம்ம கண்ணன் இருக்கானே, அப்படியே அவன் வந்து கருணாநிதி, கருணாநிதினா ஏதோ நினைச்சு கருணாநிதிக்கு அர்த்தம் தெரியாதவெல்லாம் கருணாநிதின்னு பேர் வச்சுட்டு இருக்கான். இவர் நிஜமாவே கருணைக்கெல்லாம் ஒரு கடல், கருணை கடலான இந்த பகவான் இருக்கானே, இவன் வந்து நந்த சோனு நந்தகோபால் பிள்ள, இவனை விட்டா நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாதே இந்த கோகுலத்துல, கிருஷ்ணன் இல்லைன்னா ஒண்ணும் இல்லையே, அவனை தானே நமக்கு எல்லாம் தெரியும். அனன்யநாதாக அஸ்மான், வேற நாதனே நமக்கு கிடையாது, நாதன் அப்படின்னா காப்பாத்தக்கூடியவன், யார் நாதன், பகவான் தான். அவன் பகவான்னு தெரிய தெரியறதோ தெரியலையோ அவன் தான் எல்லாம்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். இவனுக்கு என்ன அதிர்ஷ்டம் பாருங்க, நமக்கு பக்தி எங்க இருக்கணுமோ அங்க ஆசையும் இருக்கணும் இல்லையா, ஆசை வருடம் பக்தி வருடம்னா சரியா வராது. இவாளுக்கு யார் மேல ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு இருக்காளோ அவனே பக்தி பண்ணக்கூடியவான பகவானாகவும் அமைஞ்சிட்டான், ரெண்டும் சேர்ந்து கிடைச்சது பாட லக்கியவா. அதனால அவன் என்ன பண்ண, கதம் அஸ்மான் விசிறிச்சு, நம்மளை எப்படி விட்டுட்டு போவான், எப்படி இருந்தா நம்ம கிட்ட, எப்படி திடீர்னு நம்மளெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு வருது, எப்படி போவான், போக மாட்டான். அனன்யநாதா, வேற நாதாங்களே நமக்கு கிடையாது, நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது. பத நகா கிமு தெய்வம் ஏவம் ஆசைதி தாகா த்வத்கத மானசாகா விலே போகும், த்வத்கத மானசாகா விலே போகும். ஐயோ யோ பத்தா, இது என்னது இது சொல்லுங்கோ, நகா தெய்வம் ஏவம் ஆசிக்குமோ, நம்ம தலையில எழுத்து இப்படி ஆயிடுத்து, என்னது இது திடீர்னு இவன் கிளம்பி போறானா, நம்மளால நம்ம முடியல, தலையெழுத்து இப்படி மாறுமா, ஒரே நாள்ல தலையில எழுத்து மாறுமா, நமக்கு தெரியாது, இப்படிதான் இருக்கும் நினைச்சுட்டே இருப்போம் இல்லையா, டக்குன்னு மாறும், மாறுறதே. கிருஷ்ணன் கிளம்பி போயிட்டா அவளுக்கு என்ன இருக்கு, அப்புறம் ஒண்ணுமே இல்லையேங்க, அதுதான் சொல்ற, டக்குன்னு மாறிடுத்தோம். ஏவம் ஆசிக்குமோ, இப்படி ஆயிடுதா நம்ம தலையில எழுத்து இதி அப்படின்னு, தாகா த்வத்கத மானசா, அவன் மனசெல்லாம் கண்ணன் நிறைஞ்சிருக்கான், அவனையே நினைச்சு 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 புலம்ப ஆரம்பிச்சுட்டா, அவளால தாங்க முடியல. கடைசியில சொல்ற மூணாவது ஸ்லோகம், சரம பிரஹரே பிரதிஷ்டமான சஹ பித்ரா நிஜ பித்ர மண்டலைச்ச பரிதாபரம் நிதம்பினீனாம் சமயிஷ்யன் வியமுச சகாயமேகம். சரம பிரஹரே, அப்போ
ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருக்கா, எல்லாம் எடுத்து போது விடிய போறது, மூணாவது ஜாமம் ஆயிடுத்துனால ஜாமம் விடிஞ்சு விடுறது இல்லையா. அப்போ லாஸ்ட் யாமம் இந்த ஒரு இருக்கும்போது பித்ராசகா நிஜ மித்ர மண்டலேஹிச்சு, அவனுக்கு உண்மையான நண்பர்கள் இந்த கோப குழந்தை எல்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் உண்மையான நண்பர்கள்னு அவதான். கிருஷ்ணன் தங்களை காப்பாத்துறான்னு தெரிஞ்சா கூட நாம தான் என்னமோ அவனுக்கு துணையா இருக்கோம், நாம தான் அவனை பாத்துக்கிறோம்னு நினைச்சுட்டு அவனை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். கிருஷ்ணனுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது, கண்ணனை பாத்துக்க மாட்டாமா, இந்த கோல் நீ எடுத்துக்கோ, இதை நான் எடுத்துக்கிறேன், எல்லாம் சுத்தி நம்ம போவோம், இதுக்கெல்லாம் இந்த கோலை வச்சு அவனை காப்பாத்துறதான், அவனுக்கு சிரிப்பு வருது இல்லையா. அப்படி எல்லாம் நினைச்சுட்டு அந்த அந்த மாதிரி நிஜ மித்ர மண்டலைகள், அந்த நிஜமான அந்த நண்பர்கள் குழாம் புடைசூழ அவன் கிளம்புறான். பிரதிஷ்டமான கிளம்பிண்டே இருக்கான். அப்ப நிதம்பினாம் பரிதாபரம் சமயிஷ்யன், இவ பரிதாப முயற்சி வச்சு நம்ம பார்த்து இப்படி அழுதுண்டு அழவும் முடியல, விடவும் முடியல, கேட்கவும் முடியல, பேச முடியல, கூட போக முடியல, இது என்ன ஆயின் இருக்குன்னு புரியல, அந்த மாதிரி ஒரு மாதிரி பரிதாபமா அவனை பார்த்து பார்த்து அவ வருத்தப்படுறத பார்த்துட்டான். அதை அவளுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிறான். அதனால ஏக்கம் சகாயம் ஒரு ஃப்ரெண்டுக்கு, ஏங்கவா போய் அவளுக்கு சொல்லு அப்படின்னு மெசேஜ் சொல்லி அனுப்புறான். என்ன சொல்றான், வியமச்சகா ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சேன் இல்லையா குருவரப்பா, அவன் அனுப்புறான். அவன் என்ன சொல்றார், அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறான். என்ன மெசேஜ், அச்சிராத் உபயாமி சந்நிதிம் ஓ பவிதா சாது மயைவ சங்கம ஸ்ரீஹி அமிர்த அம்போனிதோ நிமஜயிஷ்யே த்ருதம் இத்தியாஸ்வாசிதா வதூஹு அகாஷேஹி அச்சிராத் உபயாமி சந்நிதிம்வோ பவிதா சாதுமயைவ சங்கமஸ்ரீ அமிர்தாம்புனி தௌசம் நிமஜ்ஜயிஷ்யே த்ருதம் இத்யாஸ்வசிதா வதூர் அகாஷேஹி. வரமாட்டாங்க இப்ப கிளம்பி போனா, இனிமேலிருந்து கோகுலத்தை விட்டு பிருந்தாவனம் வந்தான், பிருந்தாவனம் விட்டு மதுரா போறான், மதுரா போய் அங்கலையில எல்லாம் பண்ணி அந்த பக்கத்துல அனுபவம் பண்ணிட்டு துவாரகா போறான் இல்லையா. அப்புறம் அங்கே இருந்து குருக்ஷேத்திரம் என்ன இது என்ன மாறி 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 அப்படியே ஆயிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த மாதிரி போனா ரிட்டர்ன் இங்க வந்தாங்கிறது சரித்திரமே இல்லை. ஆனா சொல்றான், அவளுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் இல்லையா, இப்ப கிளம்பி போயிட்டா இப்ப வர முடியாதுன்னு தெரிஞ்சு இல்ல நான் சீக்கிரம் வந்துருவேன் கவலையப்படாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அவன் சொல்றான். இங்க அச்சிராத் வகா சந்நிதி உபயாம நான் வந்து சீக்கிரம் வந்துடுவேம்மா, கவலைப்படாதீங்க ஒண்ணு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு அந்த பையன் அனுப்பிச்சிருக்கான். மயா ஏவ சங்கமஸ்ரீஹி சாது பவிதா என்னோட கூட இருந்து 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 விளையாடி எல்லாம் பண்ணிருக்கல, அது போல திருப்பி கிடைக்காதான்னு நினைச்சிருக்கலையே, கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், நான் வந்துருவேன் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு அமிர்த அம்பு நிதவ் த்ருதம் நிமஜெயிஷே உங்களை வந்து உங்களோட பழைய மாதிரி விளையாடி அப்படியே அந்த அமிர்த கடல்ல உங்களை முழுக வச்சு திக்க முக்காட வைக்கிறேன், கவலையப்படாதீங்க. பகவான் நினைச்சா இந்த இடத்துல இருந்தே பண்ண முடியும், அவன் வந்துதான் பண்ணணும்ங்கிறது இல்ல, அந்த ஃபீலிங் எங்கிருந்து வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா, அதை அங்க போய் அவன் பண்ண போறா, நீங்களே என்ன நினைச்சுக்கோங்க. அவளுக்கு வந்து எப்பவுமே இந்த சாதாரணமா சங்கமம் அப்படின்னா செயற்கையில் இருக்கிறது, ஒன்னா இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, பிரிஞ்சு போகும்போதுதான் அவன் அருமை தெரியும் இல்லையா, நிழலோட அருமை வெயில்ல தெரியும்னு சொல்லுவோம். நிழல் நிற்கும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல, சௌக்கியமா இருக்கும், இந்த வெயில் வந்து இந்த நிழல் அப்பதான் அந்த நிழலோட அருமை நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நான் வந்துடுவேன், வந்து அப்ப நம்ம எப்படி இது பண்ணுவோம் அதே மாதிரி இப்ப அதை விட சந்தோஷமா நீங்க இருக்கலாம், கவலையே படாதீங்கன்னு சொல்றான். இப்ப பிரிஞ்சு போறாங்கரிச்சு அவளால் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வரேன் கட்டாயம் வரேன், நிமச்சி அமிர்த கடல்லயே உங்களை முழுக்க முழுக்காட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வதூஹு ஆஸ்வசிதாக அகாஷிஹி அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்துறதுக்கோசம் இந்த ஆறுதலான வார்த்தையை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்புறான். அவன் நம்பணும் இல்லையா, அவளுக்கு சந்தேகமா தான் இருக்கு, என்னமோ சொல்றான் தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிறான். கவலையோட சிரிக்கவும் முடியல அழவும் முடியல, ரெண்டு கிட்டான இருக்கு சமாச்சாரம் அவளுக்கு. பாவம் நாலாவது ஸ்லோகத்துல அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்ற, ச விஷாதபரம் சயாஞ்சம் உச்சைஹி அதிதூரம் வனிதா பிரீக்ஷியமாணஹ மிருது தத்திஷி பாதயன் அபாங்கான் சபலோ க்ரூரரதேன நிர்கதோ பூ. ச விஷாதபரம் சயாச்சியம் உச்சைஹி அதிதூரம் வனிதாபிஹி ஈக்ஷ்யமாணாஹ மாணஹ மிருது தத்ருஷி பாதயன் அப்பாங்கான் சபலஹா அக்ரூர ரதேன நிர்கதஹா அபூஹு. அக்ரூர ரதத்துல ஏறி உட்காந்து விடுறார், இவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுறான், கிளம்புறார். இவர் மட்டும்தான் அந்த தேர்ல கிளம்புறாளே தவிர அவள்லாம் வண்டி கட்டுட்டு பின்னால வரப்போறா. ஈவன் அந்த கோப குழந்தை அந்த பாய்ஸ் எல்லாம் இருக்கே அவள்லாம் போறா,
நந்த பாபா போப்புற ஸ்திரீகள் எல்லாம் போப்புறது இல்ல. யசோதைக்கு பிரமிச்சு போய் உட்காந்துருக்கா, எப்படி இருக்கும் அவளுக்கு ஒண்ணும் புரியல. அதே மாதிரிதான் அந்த குழந்தைகளுக்கும் கோபி குழந்தைகளுக்கும் ஒண்ணும் புரியல. அந்த பாய்ஸ் மட்டும் ஏதோ சிட்டி எல்லாம் பார்க்க போறோம், கிருஷ்ணனுக்கு துணையா அங்க போறோம், நாங்கெல்லாம் வண்டி கட்டிட்டு போறோம் அப்படின்லாம் சந்தோஷமா கிளம்புறது. அங்க இவாள்லாம் இருக்கா இல்லையா, தேர்ல உட்காந்து அக்ரூரர் அந்த கிருஷ்ணர் பலராமர் அந்த தேர் கிளம்புறது. அதை பார்த்து பார்த்து இவளுக்கு ரொம்ப தூரம், இப்போ நம்ம ஸ்டேஷன்ல யாரையோ ஊருக்கு அனுப்பும் போது அனுப்புறோம், எல்லாம் பண்றோம், ஏறிடுறோம், வண்டி கிளம்பிடுறது, அது இன்னமும் கூடவே கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு எவ்வளவு தூரம் போகும்போது எவ்வளவு மேக்ஸிமம் போக முடியாம போய் கையாட்டி பாத்துட்டு 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 காலிகை ரயிலையான பாத்துட்டு நிற்போம். நம்ம கையாட்டுறது யாராலும் கையாட்டி நிற்பா, அதெல்லாம் பாத்துட்டு அப்புறம் தான் வருவோம் இல்லையா. அந்த மாதிரி இவா ரொம்ப தூரம் அப்படியே போகிறதுக்கு அந்த வண்டி பின்னாலேயே போறா, திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவனும் போற மாதிரி திரும்பி பார்த்த மாதிரி இருக்கான் போறான். இவெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகலான்னு கூடவே போறா, வண்டி ஸ்பீட் எடுத்தா போக முடியாது, மொல்ல தேர் ஓடுற மட்டும் வளம் கிருகிருன்னு பின்னால போயிட்டு இருக்கா. அதை சொல்றாருங்க, ச விஷாத பரம் உச்சைஹி சயாஞ்சம் யாச்சியா அப்படின்னாக்க பெகி யாச்சிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, ஐயோ போறியே விட்டுட்டு போறியே எங்களை அழிச்சு போகக்கூடாதுன்னு கேட்பா இல்லையா, அது மாதிரி கெஞ்சிரா மாதிரி பின்னால பின்னால ஓடுறான். ச விஷாதபரம் அப்படியே ப்ரொஃபவுண்ட் சாரோ, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏன்னா உச்சைகி ரொம்ப அசாத்தியமான அந்த இதோட கேட்கிற வாய் விட்டு கேட்கிறா, யோ எங்களை விட்டுட்டு போறியே எங்களை அழிச்சு போகக்கூடாதா, எப்போ வர இப்படி போறியே அப்படின்னு கேட்டுட்டே போறாளாம். அதிதூரம் ரொம்ப தூரம் போறது, ரொம்ப தூரம் இவாளும் கூட போறா. வனிதாபிகி ஈக்ஷியமானகா, எவ்வளவு தூரம் போக முடியுமோ போயிட்டு அங்க தேர் கண்லேருந்து மறையற மட்டும் பார்த்துட்டே இருக்கா, அதான் அத்தி தூரம் ஈக்ஷியமானகா. இந்த ஹியூமன் சைக்காலஜி சொல்றோம் இதுல என்ன இல்லை சொல்லுங்க இல்லையா, சாதாரண நம்ம என்ன பண்ணுவோமோ அதுதான் அங்க. அந்த மாதிரி மனசுல அந்த ஒரு பிரேம இருக்கும்போது அதிதூரம் வனிதாபிகி ஈக்ஷியமாக ரொம்ப தூரம் பார்த்தா. மிருது மிருது தத்திஷி அபாங்கான் பாத்தையன் ச பலஹா அக்ரூரரதேன நிர்கதா அபு. அவன் அப்படி அழுதுண்டு பின்னால வந்து கேட்டுண்டே வரும்போது பகவான் இப்பதானே கருணாநிதியின்னு அவனை கூப்பிட்டா, அப்போ அவன் வந்து ஹார்ஷா திரும்பி பார்க்காம போவானா, அதனால பலராமனோட அப்படி திரும்பி அவளை பார்த்துட்டு அவா எப்படி தங்களை பார்க்கறாளோ அதே மாதிரி தன்னோட பார்வையை ரொம்ப தூரத்துக்கு அவன் மேல கொடுக்குறான். அப்ப அந்த பார்வை இருக்கு இல்லையா, பார்வை ஒன்றே போதுமே பாடுறா இல்லையா, பகவானோட பார்வை ஒன்று இருந்தா போருமே, அதை பார்த்துட்டு இருக்கான்ற அந்த திருப்தி அவளுக்கு வருதோ இல்லையோ. அதனால தூரக்க பலராமனோட சேர்ந்துட்டு அவளை பார்த்துட்டே அக்ரூர ரதத்துல உட்காந்து கிளம்பிட்டான். கிளம்பியில் தேர் முன்னால போறது, ஆனா இவன் பார்வை பின்னால இருக்கு அவளை பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னது என்னது விட்டுட்டு போறியன்னு பின்னால ஓடிவர். அந்த சீனை இமேஜின் பண்ணிக்கோங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா பாவம் சொல்ற. இப்ப ஆறாவது ஸ்லோகம், இந்த வண்டி போறது கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அனசா பகுலேன வல்லவானாம் மனசாச்சானுகதோத வல்லபானாம் வனம் ஆத்த மிருகம் விஷண்ண விருக்ஷம் சமதே தோ யமுனா தடீம் அயாசீஹி. வண்டி போகணுமே, இன்னும் யமுன கரையில போய் தாண்டி இன்னும் கம்சன் கிட்ட அங்க அழிச்சுன்னு போகணுமே, இவர் அழிச்சிருந்த காரியம் முடிக்கணும் இல்லையா. அப்ப போறது வண்டி போறது அனசான அனகான வண்டின்னு அர்த்தம். அந்த வண்டியில பகுலேன வல்லவானாம் மனசா ச அனுகதோ அத வல்லபானம், என்ன அழகா இருக்கு பதங்கள் அத. அப்ப என்னது வல்லவானாம், அந்த கோபர்கள் வந்து வல்லமை இருக்கிற பசங்க, அதனால அவள்லாம் ஸ்ட்ராங்கா போறா. பகுலேன அனசா, அவ என்ன பண்றா, இவர் தேர்ல போறதுனால பின்னால நாங்கள்லாம் ஓடணும், எல்லாரும் வண்டி கட்டி விடுறான். எவ்வளவு மேக்சிமம் அந்த பசங்க அத்தனை பேரும் வேணுமே, எல்லாரும் வண்டி கிட்ட கிளம்ப 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 நம்ம போலாம் அப்படின்னு எல்லாம் வண்டி கட்டி கிட்ட கிட்ட பின்னால போறது. குஷி சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறா, கிருஷ்ணனோட எங்கேயோ போறோம், ஒரு ட்ரிப் போறோம்னா எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், முதல் தடவை எல்லாம் போறது ஒரே சந்தோஷமா போறது. வல்லபானாம் வல்லவானாம் பகுலேன அனசா, இந்த கோபர்கள் பலசாலிகளா இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் வண்டி கட்டிட்டு போறது அனசான வண்டினால அப்படின்னு. இந்த வல்லபா இந்த ஸ்திரீகள் இருக்க இந்த கோபி குழந்தைகள் இருக்கல, அவ என்ன பண்றா, மனசாச்ச அவ வண்டியில போக முடியல, அனசா போக முடியல, மனசா போற, அது பண்ணலாமோ இல்லையோ, நம்ம எங்க இருந்தாலும் மனசு பகவான் கிட்ட போலாமோ இல்லையோ, அதுதான் சொல்ற. அவர் அதான் அப்போ ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறாரு இல்லையா, அதான் மனசு மட்டும் பகவான் கிட்ட இருந்தா தூரத்தை பத்தி கவலையே இல்லை, பக்கத்திலேயேதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சில சமயம் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம பக்கத்துல இருப்போம், சில பேர்கிட்ட தூரம் இருப்போம். இப்போ பக்கத்துல இருக்கிறவளோட கத்தி பேசணும்னு அவசியம் இல்லை, கத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. அப்ப மனசு நம்ம அவா கிட்ட ரொம்ப தூரத்து இருக்குன்னு அர்த்தம்.
சில இப்போ இப்போ இந்த பிரசன்டே இதுல பாக்கணும்னு காலேஜ் பசங்க எல்லாம் பாக்குறேன், எல்லாம் ஜோடி ஜோடியா எல்லாம் செல்போன்ல போட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு புக் எடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுங்க பேஷண்ட் இருக்கிறதுல ஏதோ ஜென்ரலா பேசும், ஏதோ ரெண்டு உட்காந்து தனியா பேசிட்டு வச்சுக்கோங்களேன், அவ என்ன பேசுறா என்ன காதல விழாது, மெதுவா பேசும். ஏன்னா மனசு ரெண்டும் நெருங்கி இருக்கு, அவ பேசுறது அவளுக்கு கேட்டா போறேன்னு தெரியணும்னு அவசியம் இல்ல, மனசு நெருங்கிருந்தா முதல்ல பேசலாம். அதே மனசு தூரக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கத்தி பேசணும். அந்த பக்கத்துல ஏதாவது இருந்தா நம்ம ஓன்னு பேசினா என்ன அர்த்தம், அவளுக்கும் நமக்கும் மனசு பொறுத்து இல்லைன்னு அர்த்தம். சண்டை வந்ததுன்னு பாருங்க, பக்கத்துல இருக்கும்போது கத்துவா, ஒரு சண்டை வரிசை ஏன் கத்தி பேசுறோம், அப்போ முதல்ல பேசக்கூடாது, முதல்ல சண்டை போடக்கூடாதா, ஒருத்தி தான் கத்துவா, பத்து வீடு கேட்கும், ஏன்னா மனசு தூர போயிடுது அதனால கத்துறா. சோ மனசு என்ன பண்ணணும், நமக்கு பிடிச்ச விஷயத்துல செலுத்திட்டுமானா மனசு நெருங்கிடும், அப்ப நம்ம கத்த வேண்டிய அவசியமே இல்லை, பகவான் கிட்ட போய் கத்தி பிரார்த்தனை பண்ணணும் அவசியமே இல்லை. மனசால நினைச்சிட்டா அது தெரியும் அவனுக்கு, மனசா போக வேண்டாம் மனசா பொங்கோங்கிறார். அவள்லாம் வண்டி கட்டிட்டு போறா, இவள்லாம் மனசால போறா அப்படிங்கிறார். அனுகத்தகான ஃபாலோ பண்றது, ஃபாலோ பண்ணி போறாளாம். ஆர்த்த மிருகம் விஷண்ண விருட்சம், ஐயோ வனம். இப்போ இந்த கோபி குழந்தைகளுக்குதான் விட்டுல, இந்த குழந்தைகள் கூட போறதுனால அவ சந்தோஷப்படுறா, இங்க விட்டுட்டு போறானே, விட்டுட்டு போறப்ப அந்த கோபி குட்டிகளுக்கு மட்டும் தானே வருத்தம், அங்க அவனை பிருந்தாவனத்தையும் விட்டுட்டு போறானே. பிருந்தாவனத்துல இருக்கிற ஒவ்வொரு மரம், ஒரு பசு, பக்ஷி, ஒரு பேர்டு, எல்லாம் ஒரு துக்கம், அது முகத்துல மானோட கண்ணுல ஒரு துக்கம். இந்த வனங்கள்லாம் அப்படியே திரும்பி எவ்வளவு தூரம் திரும்ப முடியுமோ அவ்வளவு தூரம் வளைஞ்சு அவனை பாக்குறது, எல்லாத்துக்கும் தெரியுது அவன் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு விட்டோம், அப்ப எவ்வளவு துக்கமா இருக்கும். அதனால ஆர்த்த மிருகம், அந்த மிருகங்கள் கூட மானு மை அங்க இருக்கிற எத்தனையோ இது பார்க்கும் இல்லையா தினம், அந்த மிருகம் பசு கண்ணு எல்லாத்துக்கும் துக்கம், சொல்ல தெரியல, அவனை பார்த்து அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்க போயிட்டு இருக்கானே, நம்ம பண்ண முடியலையே. விஷண்ண விருட்சம், விருட்சங்கள் இருக்க மரங்கள் அதுவும் விஷண்ணமா இருக்கு, அதாவது கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கு. வனம் இந்த ஹோல் ஃபாரஸ்ட் அதுவே துக்கத்துல ஆண்ட மாதிரி ஆயிடுது. சமதீத்தக அந்த மாதிரி இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் ஒரு பார்த்து அப்படியே பார்த்துட்டும் கிராஸ் பண்ணிடுறான், பிருந்தாவனத்தை தாண்டிட்டான். தாண்டி அந்த யமுனை கிட்ட போகணும் இல்லையா, அப்போ அந்த ரோடுக்கு வந்தாச்சு. அப்போ யமுனா தட்டீம் ஆயாசேகி, இதெல்லாம் விட்டுட்டும் அப்படியே அவ வருத்தப்படுறதுக்கு விட்டுட்டும் நீ அவெல்லாம் தாண்டிட்டு இங்க யமுனை கிட்ட போயிட்டே இல்லையா குருவரப்பா அப்படின்னு கேட்கிறார். யமுனா நதிக்கு போகணுமே, இப்போ அடுத்த லீல ஆரம்பிக்கணும் இல்லையா, அப்ப யமுனாக்கே போயாச்சு. இப்ப ஏழாவது ஸ்லோகத்துல சொல்ற, நியமாய நிமஜ்ய வாரிணி துவாம் அபிவீக்ஷாதரதேபி காந்தினேய விவசோ அஜனி கிம் விதம் விபோஸ்தே நனு சித்திரம் த்வவலோகனம் சமந்தாத். நியமாய நிமஜ்ய வாரிணி துவாம் அபிவீக்ஷ்ய அத ரதேபி காந்தினேய விவசா அஜனி கிம் டு இதம் விபோகோ தே நனு சித்திரம் து அவலோகனம் சமந்தாத். அவர் கேக்குற இப்போ என்ன லீல வேணா பண்ணி, யாருக்கு வேணா என்ன காட்சி வேணா காட்டலாம் இல்லையா. இப்ப நினைச்சிட்டு இருக்க பகவானே கூட உட்காந்து வச்சு அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். வரத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வெண்ணில் வந்தார், இறங்கி இறங்கி நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் ரதத்தை நிறுத்தி கீழே நமஸ்காரம் பண்ணி பண்ணி இவன் இப்படி பாப்பானா பகவானோட காலடி அப்படி இப்படிலாம் வந்தவர். அவளை ரதத்துல வச்சு நீங்க அழிச்சுட்டு வந்த உடனே கரெக்டா அந்த கார்த்தால பொழுதோட கிளம்பிடுறா இல்லையா, சூரியோதயம் மாறுது, சந்தியாவந்தனம் பண்ணணும், அந்த அந்த நிம அது என்ன ஆகும், நதியில ஸ்நானம் பண்ணி அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும், ரொட்டீன் எல்லாம் இருக்கு இல்லையா. இவள் அழிச்சின் போறோமே, பகவான் தானே பக்கத்துல இருக்கார், பகவானுக்காக தானே அத்தனையும் பண்றது, அவனே கூட இருக்கானேன்னு அதை அதை மறந்து போயிடுது. எவனே இறங்கி ஸ்நானம் பண்ணி மூக்க பிடிச்சுக்கணும், நம்ம இது ரொட்டீன் எல்லாம் இருக்கும் இல்லையா, பண்ணணுமே அதெல்லாம் பண்ணணுங்கிறதுனால நியமா நியமங்கள் இருக்கே அதெல்லாத்தையும் பண்றதுக்காக அக்ரூரர் என்ன பண்றார், காந்தினேயகான்னு அக்ரூரத்தோட பேர், ஏன்னா அம்மா பேர் காந்தினி, காந்தினியோட பிள்ளை காந்தினேயன், பிருத்து பிருத்தாவோட பிள்ளை பார்த்தன், குந்தியோட பிள்ளை கௌந்தேயன், அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி காந்தினிங்கிறது அவ அம்மா பேர். இப்ப காந்தினேயன்னு பேரை கொடுத்தாக்க அந்த யூசேஜ் பார்த்து சம்ஸ்கிருதத்துல அவ அம்மா பேர் காந்தினி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் லாங்குவேஜ், ஒவ்வொன்றும் இது பண்ணும்போது அந்த வார்த்தையில இருந்து என்ன வேணா தெரிஞ்சுக்கலாம், அழகா எத்தனையோ விஷயங்கள் கொடுத்துரும். அந்த மாதிரி காந்தினேயகான அந்த காந்தினியோட பிள்ளையான அக்ரூரர் நியமாய ருட்டீன் எல்லாம் அந்த கார்த்தால தன்னோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணணும், நதியில குளிச்சுச்சோ அப்படின்னு எல்லாம் பண்ணணுங்கிறதுனால வாரிணி நிமஜ்ய யமுனை நதியில இறங்கி அப்படி ஜில்லுன்னு குளிக்கிறார். மூழ்கி அந்த குளிச்சு இது பண்ணி அந்த ஈரத்துல மூக்க பிடிச்சுன்னா அங்கதானே தண்ணியில நின்றுட்டு தானே அவ எல்லாத்தையும் பண்ணுவா, தண்ணிக்குள்ள நின்றுண்டு
ஒரு ஒரு முழுக்கு போட்டுட்டு திரும்பி பாக்குறார், குழந்தை உட்காந்துருக்காளா பத்திரமா அப்படின்னு தேர்ல பாக்குற, உட்காந்துருக்கு, ரெண்டு சமத்தா உட்காந்துருக்கு. துவாம் அபிவீக்ஷிய, அந்த உட்காந்துருக்கணும்னு இப்படி மறுபடியும் இப்படி மூழ்கி இப்படி கண்ண திறந்து பார்த்தா தண்ணிக்குள்ள தெரிகிறது குழந்தைகள் ரெண்டும். பயந்து போயிட்டார், ஷுஷோ நான் வந்த பின்னாலேயே ரெண்டு வந்து விழுந்துடுதா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுறது இல்லையா, சட்டுன்னு பார்த்த உடனே அப்படி தானே தோன்றது. உடனே என்ன பண்ண, அத ரதே இருக்காது இருக்காது அப்படின்னு பார்த்தா ரத்தத்துல ரெண்டும் சமத்தா உட்காந்துருக்கு, ஒண்ணும் பண்ணல அங்கேயே இருக்கு. என்னடாது எனக்குதான் பிரமையா, அங்கேயும் பாக்குறேன் எங்கேயும் பாக்குறது என்னது அப்படின்னு பாக்குறாரு. ஆச்சரியமாயிடுத்து விவசா ஆஜனி விவச, அதுக்கு ஆச்சரியமாயிடுத்து அவருக்கு ஒண்ணும் புரியல. அப்போ துனனு விபோகோ தே சமந்தாத் அவலோகனம் இதம் கிம்னு சித்திரம் சொல்ற, பார்த்தானா உன்னை பார்த்தா கீழே பார்த்தா அங்க இருக்க, தண்ணிக்குள்ள பார்த்தா மூழ்கினா நீ இருக்க, எங்க மேல ரத்தத்துல பார்த்தா நீ இருக்க, திருப்பி நீதான் விழுந்துட்டியான்னு இப்படி பாக்குறதுக்கு வந்து பார்த்தா இல்லைன்னு அங்க வச்சவத்தா உட்காந்துருக்கு அது தெரியுது இருக்க, என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா பட்டது கேக்குறார், அவருக்கு என்ன ஆச்சரியமா இருக்கலாம், நீ எங்கும் நிறைந்தாயே அப்படின்னு சொல்ற இல்லையா, எங்கு மறைந்தாயோ அப்படிங்கிறார். பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லைன்னா இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சுக்கிற பகவான். நீ இங்க ஒரு இடத்துல தான் இருக்கியா, இல்ல தண்ணில தான் இருக்கியா, இல்ல ரத்தத்துல தான் இருக்கியா, இல்ல எங்கதான் நீ இல்ல, உன்னை போய் வாங்கையும் எங்கேயும் இப்படி ஆச்சரியமா பாக்குறானே அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கிறவன் ஆச்சரியப்பா நீ, அதனால என்னென்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார், பட்டதிரி சொல்றார். அப்புறம் இவர் என்ன பண்ற, காந்தினியை நான் அக்ரூர் மறுபடியும் என்ன பண்ண, இல்ல மறுபடியும் ஒரு மூழ்கி போட்டு பாக்கலாம் அப்படின்னு மூக்க படிச்சு மறுபடியும் முங்கி முங்கி எழுந்துக்கிறார் தண்ணில. புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் துவாம் பரமம் புஜங்க போகே அரி கம்புகதாம்புஜை ஸ்புரந்தம் சுரசித்தௌக பரீதமாலு லோகே. என்ன பாக்கியம் பாருங்க, என்ன பாக்கியம், புண்ணியசாலி ஏஷகாங்கிற பட்டதிரி, என்ன புண்ணியம் பண்ணிருக்காங்க அந்த அக்ரூர, எப்பேற்பட்ட புண்ணியசாலி. புனகா நிமஜ்ய, மறுபடியும் ஒரு முழுக்கு போட்டார், எழுந்தார், முழுக்க போட்டு இப்படி பா கண்ணை திறந்து இப்படி பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள அப்படியே புஜங்க போகி, இந்த புஜங்கன்னா ஆதிசேஷன் பாம்பு மேல ஷல் இதுல ஷல் இதுல தல்ப அதை படுத்துட்டு இருக்க, சேஷ சேஷசயனம் இல்லையா, ஆதிசேஷன் மேல அப்படியே படுத்துண்டு புஜங்க போகே அரி கம்பு கதா அம்புத சங்க சக்கர கதா பத்மம் நாலு சொல்லுவோம் இல்லையா, அரினக்க சக்கரம் கம்புன சங்கு கதேன கதை வச்சிருக்கிற அம்புஜன தாமரை, இது நாலு கையில நானும் வச்சுட்டு அப்படியே அங்க அப்படி படுத்துண்டு அந்த புஜக போக சயனம் அதை காமிக்கிறார். போகீந்திர சாயினம் சொல்ற இல்லையா, இதுதான் போகீந்திர சாயினம், அந்த போகீந்திரனான அவன் மேல படுத்துட்டு இருக்கார், அதை காத்த நாலு கையில சங்கு சக்கர கதாபத்தம் தேங்கிட்டு இருக்கார். புரந்தம் அப்படியே பல 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 ஆயுதங்களும் சொல்லிக்கிறது அவரும் சொல்லிக்கிறார். அப்போ சுர சித்த அவுக பரீதம், அவரை சுத்தி பார்த்தா அப்படியே இந்த 33 கோடி தேவதைகள் இருக்க பிரம்மானந்தன் இருக்கார் காரடியில, இங்க எது பார்த்தா என்னதுன்னு தெரியல அவருக்கு, அப்படியே இந்த எல்லா சித்தர்கள்லாம் வந்து நிக்கிறா, தேவதைகள்லாம் வந்து நிக்கிறா, 33 கோடி தேவதைகள் அவர் சுத்தி அங்க நின்று இருக்கா, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லினே பார்த்துட்டு இருக்கா, அந்த மாதிரி அவர் அங்க தெரியறார். என்னது இது அப்படின்னு தலைய உதறி கண்ண கண்ண பீச்சு வெட்டி மறுபடியும் பாத்துக்கிறார். அவருக்கு ஒண்ணும் புரியல. இப்ப 9வது ஸ்லோகத்துல சொல்றார், சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ வினிமக்ன பிரணுவன் பிரகார பேதைஹி அவிலோக்கிய புனஷ்ச ஹர்ஷ சிந்தோ அனுவிருத்யா புலகாவிருதோ யயோ த்வாம். எத்தனை எத்தனை அழகான இது. ததா அப்ப என்னாச்சு, சஹா ததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ வினிமக்னஹ பிரணுவன்னு பிரகார பேதேகி அவிலோக்கிய புனஷ்ச ஹர்ஷ சிந்தோகோ அனுவருத்தியா புலகாவிருதோ யயோத்வாம். ததா அப்ப என்ன பண்றார் சஹ அவர் அந்த விக் அக்ரூரர், பரமாத்ம சௌக்கிய சிந்தோ அந்த என்ன சொல்றது, பரமாத்ம சௌக்கியம் சௌக்கியம் சௌக்கியம்னா நம்ம சுகம்னா ஏதோ இதுதான் சுகம் அதுதான் சுகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். சுகமா இருக்கிறதுக்கு சௌக்கியம்னு பேரு, எப்படி இருக்கேன்னு சௌக்கியமா இருக்கேன் யாரும் சொல்ல மாட்டா, எப்படி இருக்கேன் சௌக்கியமா இருக்கட்டும் ஏதோ இருக்கேன் போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, போகதான் போறது நீ சொன்ன சௌக்கியமா இருக்கேன்னு வாயிலாவது சொல்லக்கூடாது, எவ்வளவு நல்லா பகவான் வச்சிருக்கானோ எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கேன்னா, சௌக்கியம்னு சொல்லலாமோ இல்லையோ சொல்ல மாட்டா.
ஆனா எல்லா சௌக்கியத்தை விட முக்கியமான சௌக்கியம் எதுனா இந்த பரமாத்மாவோட அந்த ஒரு ஃபீலிங் வந்து பாருங்க, அதை ரியலைஸ் பண்ணி ஆஹா அந்த ஒரு செகண்ட் ஸ்பிளிட் செகண்ட்ல பகவானோட நமக்கு அந்த மனசு லயமாயிருத்துனாக்க, அது நமக்கு வந்து தியானம் பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணி அது எல்லாம் தபஸ் எல்லாம் பண்ணி தியானம் பண்ணி கடைசியில அவர் நினைச்சு மனசு லயமாறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம்னா கிருஷ்ணாவதாரத்துல பகவான் வந்து எதிர்க்க குதிச்சுட்டான். மனசு லயமாறது ரொம்ப சுலபம், கிருஷ்ணன் நினைச்சுக்கோங்க எதிர்க்கா வந்து நின்னா மனசு ஏன் லைக்காது இல்லையா, கிருஷ்ணன் பண்ணபதற்கெல்லாம் வந்தானா ஏன் லைக்காது மனசு, அவ எதிர்க்க புண்ணியம் பண்ணவா, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கான். அங்க வந்து பகவான் நிக்கிறான், அவனை பார்த்துட்டு அப்படியே லயிச்சு போயிட்டு மனசு, அந்த லயமான மனசோட இருந்ததுன்னா அப்ப வந்து வேற ஒண்ணுமே தெரியாது, இந்த சௌக்கியம் போற வேற ஒண்ணுமே வேண்டாம், இதுல இருந்து வெளியில வரவே வேண்டாம்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு இப்ப தோணிருக்கு. அந்த பரமாத்மாவான அந்த அந்த சௌக்கியமான அந்த சமுதிரத்துல மினிமக்னா மூழ்கிட்ட, இனிமேல் எழுந்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல. அப்ப பண்ணி என்ன பண்ற, பிரகார பேதேகி பிரணவன் சோதரம் பண்ண ஆரம்பிச்சு. இந்த அக்ரூர ஸ்துதின்னு வரும் பாகவதத்துல ரொம்ப நல்லா இருக்கும், தசமஸ்கந்தத்துல இவர் திருப்பி ஆயிடுச்சு போச்சு. நம்ம பிருந்தாவன் போகும்போது அக்ரூர எந்த இடத்துல ரத்தத்தை நிறுத்தினாரோ, எங்க அங்க ஸ்நானம் பண்ணி இங்க இறங்கிட்டு அங்கிருந்து பகவானை பார்த்தாரோ அந்த இடத்துல ஒரு இது போட்டு வச்சிருக்கா. போனப்பெல்லாம் பார்த்திருக்கோம், போனவாள்லாம் பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்த்திருப்பேன். இப்ப அதெல்லாம் நினைச்சு பாக்கலாம், அந்த இடத்துல இந்த இடத்துல தான் அக்ரூர ரத்தத்தை நிறுத்தினார், இங்கதான் அவர் இறங்கி ஸ்நானம் பண்ணார், இங்கதான் பகவான் அவருக்கு இந்த மாதிரி காட்சி கொடுத்தான். நம்ம நினைச்சுக்கும் போது இப்ப நினைச்சுக்கும் போது எத்தனையோ யுகத்துக்கு அப்புறம் கூட சந்தோஷமா இருக்கே, அப்ப அவருக்கு என்னமா இருந்திருப்போம். அதனால பிரகார பேதேகினாக்க என்னது, சகுண பிரம்மமா இருக்காருப்போ நிர்குண பிரம்மமாவும் காட்சி கொடுக்கிறார், அதாவது அந்த நாராயண ரூபத்திலையும் காட்சி கொடுக்கிறார், சாதாரண கிருஷ்ணனா இங்க உட்காந்து அதுவும் காட்சி கொடுக்கிறார், ரெண்டும் மாறி மாறி காமிக்கிறாரா. இவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மாளல, அப்படியே இந்த நிர்குண ஸ்வரூபமா இருக்கிறவரையும் ஸ்தோத்திரம் பண்றா, சகுண ரூபமா இருக்கிற ஸ்தோத்திரம் பண்றா, அவருக்கு என்ன அசாத்தியமா ஸ்லோகங்கள்லாம் சொல்றார். அப்போ புனகாச்ச அவிலோக்கிய, அப்போ திரும்பி பாக்குற குழந்தைல காணும், ஐயோ காணுமே அப்படின்னு பயந்துட்டார் ஒரு நிமிஷம். அப்போ ஹர்ஷ சிந்தோகோ அனுவிருத்தியா புலகாவிரதா துவாம் ஏயோ, அதனால அவருக்கு வந்து அந்த சந்தோஷம்ங்கிற அந்த கடலை மொழிகி போனதுல அவருக்கு புலகாதமாயிருது. அந்த குழந்தைல தான் இங்க இருக்க, அங்க பார்த்தா அந்த குழந்தை ஆதிசேஷ தல்பத்துல அங்க உட்காண்டிருக்கு, அந்த ரெண்டும் வந்து அங்க உட்காண்டிருக்கு, இங்க பார்த்தா ரதத்துல உட்காண்டிருக்கு, அங்க பார்த்தா ஒரு நிமிஷம் பார்த்தா பிரம்மா அந்த தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாப்புல அந்த ரூபத்துல அதே சேஷ தல்பத்துல உட்காண்டிருந்தா, திடீர்னு பார்த்தா இந்த ரெண்டு குழந்தைகள் அங்க உட்காண்டிருக்கு, அதே அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, அது அங்க காணும் இங்க இருக்கு, இவருக்கு எப்படி இருக்கும், ஏன் தலை சுத்தாது, இது கேட்கும் போதே நமக்கு தலை சுத்தாது, அவளுக்கு ஏன் தலை சுத்தாது அப்படி இருந்தது அவருக்கு. அந்த பிளிஸ் எப்படி இருந்ததுன்னா புலகாவிரதகா, அப்படியே புலகாகினம் ஆயிட்டானா சரீரத்துல, அது பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை திறந்து பார்த்து ஐயோ குழந்தைகள் அங்க இருக்கா இங்க இருக்கான்னா, அங்க ரதத்துல எப்போ இருக்கு, ஓ அங்க இருக்காப்பா நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ட்டு மொழ அப்படியே வந்தாராம். தடுமாறிட்டு அவருக்கு நடக்கவே முடியல, என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியல, இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். ஆனா பைத்தியம் பிடிச்சிடும், பகவானை பார்த்தப்பறம் இன்னொருத்த பார்க்க முடியுமா, எத்தனையோ ஆழ்வார்கள் தான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னொன்ற பார்க்கணுமான்னு. இப்போ திருதராஷ்டிரனை சொல்றோம் நம்ம இதுல சொல்லும் போது, பாகவதத்துல கிருஷ்ணன் வந்து தூதுவரம், கிருஷ்ண தௌத்தியம் வருது இல்லையா, அப்ப இவனுக்கெல்லாம் ராஜ்யம் கொடுக்கறதுக்காக கேக்குறது கிருஷ்ண தூது பண்றச்சு, துரியோதன என்ன பண்றான் உனக்கு ஒண்ணு விடணும் அப்படின்னு என்னோ பிளான் பண்றான், ஒன்னும் நடக்கல. அப்ப கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுக்கிறான், விஸ்வரூபம் எடுத்து அவளெல்லாம் இது பண்ணி எந்த இதுல ஆசத்துல உட்காந்து அவன் கீழே விழணும்னு நினைச்சாலும் அதுல இவாதான் விழறா, அப்படி எடுத்து நிக்கிறான், என்ன பிடிக்க முடியுமாடா கட்டப்படியுமா பாருங்க அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்றான், திருதராஷ்டிரனுக்கு கூட நீயும் பாரு அப்படின்னு அந்த கண்ணு ஒரு நிமிஷம் கொடுக்குறான். முதல் முதல்ல அவன் கண்ணு வந்த உடனே பகவான் அப்படி பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அது எல்லாம் ஒண்ணும் புரியல. அப்புறம் கண்ணு கொடுத்துருக்கானே பகவான், இது இருக்கட்டுமான்னு கேட்டா, இல்ல வாண்டா வாண்டாம் இந்த கண்ணு வேண்டாம், எனக்கு உன்ன பார்த்ததும் எனக்கு திருப்பியும் இதால இந்த கண்ணை வச்சுட்டு நான் பாக்கி எல்லாத்தையும் வேற பாக்கணும், அதெல்லாம் இன்னைக்கு பாக்குறதுக்கு இஷ்டப்படல, உன்னை கண்ட கண்ணால நான் இன்னொருத்தர பார்க்க இஷ்டப்படல, கண்ணை எடுத்து விடுவோங்கிற அவன் வந்து வேற மாதிரி எல்லாம் சித்திரிச்சுட்டு இருந்தா கூட இந்த கணத்துல பகவான பார்த்த கண்ணால இன்னொருத்த பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறான் இல்லையா. அவனுக்கு தெரியுது தர்மம் மதர்மம் தெரியாம இல்ல தெரியுது, ஆனா என்ன பண்றது பாசம், அந்த பாசம் பந்தமாயிட்டு அவனை கட்டி போடுறது அப்படிங்கிறச்சு, பகவான ஒண்ணு பார்த்துட்டு இன்னொன்ன பார்க்க பிடிக்காது அப்படிங்கிறது இந்த மாதிரி அபக்தர்கள் விஷயத்திலயே நடக்கிறது. அப்ப பக்தர்களுக்கு கேட்கணுமா, அந்த மாதிரி பார்த்த உடனே அப்படியே என்னவோ பண்றது புலகாங்கிதம் ஆயிடுறது, திருப்பி ஓடி வரான். ஆனாலும் குழந்தைகளை அவளை பார்த்த உடனே என்ன தோன்றது, இப்போ
மறுபடியும் அப்படியே புல்லரைச்சு நிக்கிறான். அவளை பார்த்து அவன் முகத்தை பார்த்தேன், அந்த பிரமிப்பு இருக்கு இல்லையா, இப்பதானே கீழே அந்த மாதிரி பார்த்தேன், அந்த குழந்தைல அங்க உட்காந்துருது, அவ மறுபடியும் இங்க உட்காந்துருக்கல, அவ தானே வா, அதானே இது அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறான் இல்லையா. அந்த எக்ஸ்பிரஷன்ல பார்க்கும்போது ரெண்டும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. பார்த்துட்டு உடனே கேக்குறது, என்ன ஒரு கிண்டல், ஒரு அழகா எல்லாம் புரிஞ்சவனுக்கு நீ என்ன பண்ண முடியும், சித்துப்பா என்னாச்சு, எவன தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, அதெல்லாம் அப்படி குத்தி நிக்கிறதா, உனக்கு குளிர் தாங்கலையா, சில சமயம் நம்ம ஜில்லுன்னு தண்ணி உண்டா ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அப்படியே குத்தின்னு நிக்கும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி புலகாங்கிதமான புலகாங்கிதமாகாது, குளிருக்கு நமக்கு ஆகும், பகவான பார்த்து புலகாங்கிதமா இருக்கிறவன் வந்ததுப்பு தெரியும் உனக்கு, இவன் தானே இந்த காட்சி எல்லாம் கொடுத்த எல்லாம் மறைச்சது. ஆனா என்ன சொல்றான், சித்தப்பா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததா, அதான் உனக்கு இப்படி என்னமோ ஆயிருக்கா, என்னாச்சு கேக்குறது, ஒண்ணும் தெரியாத மாதிரி. அந்த ஸ்லோகம் அது அது டீடைல்டா இருக்கு பாகவதத்துல, இல்ல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, கிமு சீதலிமா மகாஞ்சலேயது புலகோசா விதி சோதி தேன தேன அதிஹர்ஷ நிருத்தரேண சார்த்தம் ரதவாசி பவனேஷ பாகி மாம் துவம். இந்த இடத்துல ரதவாசிங்கிறார், எங்க வசிக்கிறாங்க, ரத்தத்துல இருக்கான், ரத்தத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அர்ஜுனனோட சாரத்தியா இருந்தான் பார்த்தேன், பார்த்த சாரத்தியா, அப்போ ரத அந்த பார்த்தனோட அந்த ரத குடும்பம்ங்கிறார் பீஷ்ம ஸ்தோத்தில சொல்ற, இதுதான் உனக்கு குடும்பம், அந்த ரத்தமே தான் உனக்கு குடும்பம், ஏன்னா அதுல இருக்கிற அந்த குதிரையை பாத்துக்கிறது, இவனை பாத்துக்கிறது, அதை தொடக்கிறது, அலம்புறது, கிளீன் பண்றது, அதுல இருக்கிற இது எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி எவ்வளவு பாத்துக்கிறதுனே அதுதான் ஒரு குடும்பம் மாதிரினா நீ பண்ண அப்படிங்கிறார். அது போல ரத்தத்துல இருக்கிறது அவனுக்கு பிடிக்கும், ஏன்னா அப்புறம் பண்ண போறோங்கிறது இப்ப எங்க உட்காந்துருக்கான், ரதவாசின்னு கூப்பிடுற இவர். ஜலே மகான் சீத்தலிமாக்கிமோ, ஜலத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருந்ததா, பயங்கர குளிரா இருந்ததா, ஜில்லிப்பு தாங்கலையா, அதனாலதான் இப்படி எல்லாம் குத்திண்டு நிக்கிறதா, இப்படி இருக்கியே, பிரமிச்சு போய் நிக்கிறியே அப்படின்னு சோதித்தேன விளையாட்டா கேக்குறான். என்ன பதில் சொல்லுவார் அவர், இத்தனை விளையாட்டு நீ பண்ணி இங்கேயும் காமிச்சு அங்கேயும் காமிச்சு எப்படிப்பட்ட இதெல்லாம் எனக்கு காமிச்சிருக்க, எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ கேக்குறியே அப்படிங்கன்னு ஒரு பார்வையால பாக்குற, பார்த்துட்டு சொல்ற, அதிஹர்ஷ நிருத்தரேன, பதில் சொல்ல முடியல, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் என்னத்த பதில் சொல்ற சொல்லுங்க பவனே, ரொம்ப குளிரானா, ஆமாம் குளிரு, அதான் வரைச்சு போயிருக்கேன்னு சொல்லுவாரா, குளிர்னால விரைக்கல, இவர் விரைச்ச காரணம் அவனுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும், அப்போ பதில் சொல்ல முடியல. தேன சார்த்தம் தோம் ரதவாசி, அதனால என்ன பண்ண, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்த உடனே இந்த குழந்தைல ஒன்னும் தெரியாத மாதிரி தெரியல, என்னமோ சித்து பாய்ச்சின் போனா நம்ம ஊர் பார்க்க போறோங்கிற மாதிரி குவாய்டா உட்காந்துருக்கா, இத்தனையும் பண்ணிட்டோ அந்த ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த காட்சியும் காமிச்சுட்டு அதை மறைச்சிட்டு ஒன்னும் தெரியாத குழந்தைகளாட்ட இன்னசென்டா உட்காந்துருக்கு. பவனேஷ ரத்தமும் ரதவாசி பவனேஷ மாம் பாகி, நீ இப்ப ரதவாசி ஆயிட்ட, இத்தனை நாள அங்க நடந்து போயிட்டு இருந்த, மாடு கண்டு பின்னால சுத்திட்டு இருந்த, கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சுன்னு சுத்திட்டு இருந்த, இப்ப தேர்ல ஏறிட்ட, நீ தங்கத்தேர் வந்திருக்கு உனக்கு, போயிட்ட, இனிமேல் இனிமேல் ரத்தத்துல தான் போவேன், ஏன்னா ராஜா வீட்டு ராஜா உடம்புறவானாச்சே, நீ அப்படிதானே போவேன், இனிமேல் உனக்கு அதுதான், எங்க பார்த்தாலும் தேர் தான், தேர்லயே எல்லாம் பிரயாணம் பண்ற, ரதவாசி தான் நீ இனிமேல், நீ பாக்கியெல்லாம் உன்னை பத்தி எங்க யாரு என்ன நினைச்சுக்க முடியும், அப்பேற்பட்ட உன்னோட ஸ்டேட்டஸ் வசந்திருத்தம், எங்கேயோ போயிட்ட, நீ தேர்ல இனிமேல் இப்படிதான் போப்புற, அப்பேற்பட ரதவாசியான பகவானே பவனேஷா, யாரு பவனேஷா, ஹே குருவாரப்பா நீ தான் அது மாதிரி ஆயிட்டோ இல்லையோ, அங்க இன்னும் உனக்கு அப்ப நன்னா பண்ண முடியும் இல்லையா, சாதாரணமா ஒண்ணும் இல்லாதப்பவே உனக்கு எல்லாம் கொடுக்க முடியும், இன்னும் சௌக்கியமா தேர்லாம் ஏறி எனக்கு போய் பெரிய ராஜாவும் ஆயிட்டு அவனோட இதுல எல்லாம் போறதுக்கு உனக்கு இல்லாததான், யார வேணா எப்படி வேணா நீ காப்பாத்த முடியும் இல்லையா, அதனால அப்பேற்பட்ட நீ ஒன்னு இது மாறி போன உடனே இப்ப நீ என்ன இன்னும் நன்னா காப்பாத்தணும் அப்படின்னு பவனேஷ பாகி மாம் துவம், என்ன நீ காப்பாத்து அப்படின்னு கேக்குறார். இந்த ஸ்தோத்திரங்கள் அப்புறம் ஒரு ஸ்தோத்திரம் அதுல ரொம்ப நன்னா இருக்கும், இதெல்லாம் இதுல விஷயங்கள் இருந்து அவரோட என்ன சொல்லுவார் சொல்லுங்க, அந்த இவர் வந்து பொறிச்சே நாங்க எல்லார்கிட்டையும் மெசேஜ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான், அவள் எல்லாம் அங்க மடிச்சுட்டான், இங்க வந்து ரத்தம் போயிடுது, அங்க போகும்போது அவரால மதுராவை குறிச்சு அவ போனா கூட பார்வை இங்கே கோகுலத்திலே இருக்கு, பிருந்தாவனத்திலே இருக்கு, திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான், இவருக்கு ஒரு லீலை பண்ணி இங்க காமிச்சா கூட அவளுக்கு அப்பப்போ வேற மாதிரி மனசுல என்ன சொல்றது எண்ணங்கள்லாம் தன்னை விட்டு போகாம இருக்கிறபடி அருள் பண்றான், அதுதான் வேணும், அவள்லாம் கேக்குறான் உன்னை விட்டுட்டு போறியே, கடைசியில அவளுக்கு அது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் இல்லையா, அதுல என்னன்னா என்னோட பிரசன்ஸ்னு உங்களுக்கு இப்ப இங்க இல்லாட்ட கூட நான் வருவேன் கட்டாயம், என்னோட நிலவை நீங்க வச்சுக்கோங்க, என்ன மறக்கவே முடியாது உங்களால, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்,
அதை நீங்க சதா நினைச்சிட்டே இருந்தால என்னோட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். இதுதான் நம்ம என்னத்த சொல்றது, ஒரு சில சமயம் எத்தனையும் அந்த மனோரதத்துல ஏறிவிட்டுமா, நமக்கு அந்த ரதத்துல ஏற வேண்டாம், மனசுன்னு ஒரு ரதத்தை கொடுத்துருக்கானோ இல்லையோ அந்த மனோரதத்துல ஏறிட்டு விடலாம். அதை ஓட்டுற யாருக்கும் தெரியாது, எங்க வேணா போலாம் இல்லையா, அங்க போலாம் இங்க போலாம் எந்த இடத்துல வேணா போறா, நீ எங்க போற யார பாக்குற என்ன பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது. நீ பாட்டுக்கு அதை தட்டி விட்டுட்டா, குதிரையை தட்டி விட்டுட்டு அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உனக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி விஷயத்த நினைச்சுக்கலாம். நம்ம இந்த சாமானியமான லௌகீக விஷயங்களை விட்டுடணும், அலௌகீகமான அசாதாரணமான இந்த மாதிரி பகவானோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு வருது பார்த்தேலாம், எப்பவான ஒரு நிமிஷம் ஒரு கணத்துல வரும் இல்லையா, அதை இத்தனை படிக்கிறோமே, இத்தனை விஷயங்கள்லாம் அவன் காமிச்சு கொடுத்துருக்கானே, இதுல ஏதாவது ஒரு லீல எடுத்துக்கலாமே, அந்த ஒரு லீல எடுத்துட்டு படிக்கலாமே, படிக்கும் போது நம்ம முன்னால் அதை நடக்கிறது நம்ம நினைச்சுக்கலாமே, நம்ம அந்த இடத்துல இருக்கோம் நம்ம நினைச்சுக்கலாமே, யார் இப்போ விசா வேணுமா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணுமா, பாஸ்போர்ட் வேணுமா, என்ன டிக்கெட் வேணுமா, என்ன வேணும், மனசை தட்டி விட்டா குதிரை போயிடுறதுங்க. அங்க போய் அந்த இடத்துல இருங்கோ, அந்த இடத்துல பகவான் இந்த லீல பண்றான் அந்த லீல பண்றான், அந்த எந்த லீல பிடிக்கிறதோ அதை வச்சுக்கோங்கோ, அதை நினைச்சு அந்த ஒரு தசகம் படிக்கிறது, அதை நினைச்சுக்கும் போது அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கல ஒரு மனசு ஆசை போட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணுமே வேண்டாம், ஜென்ம சாபல்யம் ஆயிடுத்துன்னா ஆயிடுத்து. ஏன்னா இதெல்லாம் வந்துருத்துனாக்க ஆட்டோமேட்டிக் அந்த மெட்டீரியல் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், அது போகணுங்கிறதுக்கு தானே பிரயத்தன், நினைவே போவோம், என்ன விட்டு போயிடுனா போயிடுமா, போகாது, எது வாண்டான்னு நினைக்கிறோமோ அப்பதான் வரும். மருந்து கொடுத்தாரு டாக்டர், எல்லாம் உனக்கு சரியா போயிடும், ஆனா ஒன்னே ஒண்ணு, இதை குடிக்கும் போது நீ குரங்க நினைச்சுக்கப்படாதுன்னு, அப்பல இருந்து அந்த பாட்டில திறந்தாலே குரங்குதான் ஞாபகம் வருது உனக்கு, இதை நினைச்சுக்காதேன்னு சொல்றாலும் அதுதான் வரும் இல்லையா, இதை நினைச்சுக்கோங்கிறமோ அது வராது. ஆனா இங்க பகவானோட அனுகிரகத்தினால அவனோட ரூபம் தான் அவனுக்கு வருது, அவனை பத்தி தான் எல்லாம் வருது, எங்க பார்த்தாலும் அதுதான் தோன்றது, அந்த மாதிரி ஒரு பக்தியில தளைச்சு அந்த அனுபவத்தை அவளை கொடுத்துட்டும் அதை நிலைக்கணும்னு ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்புறானே, ஏன் கருணாநிதினு கூப்பிட மாட்டான், இந்த மாதிரி பகவான் தான் நம்ம அது பேர் சொல்லி கூப்பிடணும், யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பகவான இது பண்றச்சு போற, அங்க போகும்போது என்ன ஆச்சு, இதே அக்ரூர் இருக்கிறடா, பகவான் நாராயணன் வந்து இவ்வளவு பக்தி பண்ணியிருக்காளையா, நம்ம நாராயண தரிசனமும் கொடுக்கலாம், வைகுண்ட தரிசனமும் கொடுக்கலாம்னு ஒரு கருணை வந்தது, அதனால அதை காமிக்கிறேன். இதுதான் யமுனக்கரைக்கு வந்து இறங்கின உடனே திடீர்னு பார்த்தா தண்ணியில கிருஷ்ண பலராமர் அங்க உட்காந்துருக்காரு இங்க இருக்காரு அப்படின்னு திருப்பி திருப்பி பாக்குறாரு, அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா அந்த வைகுண்ட தரிசனம் கொடுக்குறாரு, இந்த வைகுண்ட தரிசனம் அந்த குழந்தை எல்லாம் கூட கேட்டுது, வைகுண்ட தரிசனம்னு கேட்கல, இவரை யாரு நம்ம நந்தபாபாவை விடிகாலம்புல ஒரு துவாதசனிக்கு ஸ்நானம் பண்ணும்போது பர்டிகுலர் டைம்ல ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு, நதிகள்ல ஸ்நானம் பண்ணும்போது யார் யார் எப்போ பண்ணணும்னு அந்த டைமிங் ரூல் எல்லாம் இருக்கு, அவர் கொஞ்சம் முன்னால போயிட்டார், அப்போ வந்து அந்த வருணனோட ஆளெல்லாம் அவரை கீழே இழுத்துட்டு போயிடுறா, அப்போ இழுத்துட்டு போன உடனே ஏதாச்சும் அவன் குளிக்க போனது வரவே இல்லையென்று எல்லாரும் கவலைப்பட்டு நந்தபாபாவை காணோம் காணோம்னு உடனே கிருஷ்ணன் உடனே அதில் குதிச்சு உள்ள போற, அவருக்கு தெரியும் இல்லையா அங்கே போன உடனே வரணும் அப்படியே சந்தோஷப்பட்டு போயிடுறான், உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த மாதிரி இது பண்ணினேன், இவா தெரியாம வீட்டுக்கு வந்துட்டா எடுத்துன்னு போப்பாவேன்னு சொல்லி அப்படி உபச்சாரம் எல்லாம் பண்ணி கொடுத்த உடனே அதை பார்த்து நந்தபாபா அசந்து போயிடுறா, அங்கே அப்படி இருந்தது எப்படி இருந்தது அதெல்லாம் சொன்ன உடனே வெளியில வந்து அப்படியே சொட்ட சொட்ட வெளியில வந்து கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை தெரியுமா, அங்கே கீழே அப்படி எடுத்துன்னு போயிட்டா அப்படி இப்படி எல்லாம் பண்ணினான்லாம் சொல்ல உடனே எல்லாரும் வாய்ப்படுதுன்னு பாத்திரம் அப்படியான்னு பார்த்துட்டு இருக்கா, அப்ப அந்த குழந்தைங்க என்ன நாங்களும் அதெல்லாம் பார்க்கணுமேன்னு கேட்கறது, அவ்வளவுதானே வா அவருக்கு என்ன கஷ்டமா வா அப்படின்னு உடனே அத்தனை குழந்தைகளை அந்த ஏமநிலை இறக்க வச்சு கீழே அங்கே போயிட்டு அத்தனை குழந்தைங்க தான் வந்து அங்கே இது பண்ணிட்டு இருங்கோ இங்க காமிக்கிறேன் அப்பா காமிச்சது உங்களுக்கு காமிக்கணும் அப்படியே அந்த அனந்த சயனத்துல படுத்துண்டு தான் இருக்கிறத அங்க இது பண்றாரு. ஆனா அனந்த சயனத்துல படுத்துட்டு கிருஷ்ணனாவே போய் உட்காந்துக்கிறாரு, கிருஷ்ணனா அங்க போய் உட்காந்து உடனே இந்த குழந்தைல என்ன பண்றது, ஏய் நம்ம கண்ணன் அங்க இருக்காண்டா போலாம் அப்படின்னு கிடுகிடு உள்ள போச்சு, அங்க வந்து அங்க துவாரபாலகலா இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது இல்லையா, நீங்க எல்லாம் அங்க போக கூடாது, இது வேற இது வைகுண்டம் அதுக்கெல்லாம் நீங்க பாக்கலாம் போக கூடாது, ஐய இது என்ன எப்படி சொல்றேன் கண்ணா அது வாண்டா அது நன்னாவே இல்ல, நீ அங்க இருக்க சரி உங்ககிட்ட வரக்கூடாதுங்கிறாளே, உங்ககிட்ட வராம இருந்தா எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நீ வந்துடும் இங்க இதுதான் சரி நமக்கு, நம்ம அப்பதான் கட்டிக்க முடியும், ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியும், விளையாட முடியும், இது என்ன நல்லாவே இல்ல வா அப்படின்னு கூப்பிடுறது. உடனே கிருஷ்ணா அங்கே குதிச்சு வந்துடுறான், அந்த சீனை அப்படியே அழிச்சுப்போ அவளுக்கு கொடுக்குறான், அவன் என்ன கேட்கிறாள், அதை எப்படி எல்லாம் கொடுத்துருக்கான், வைகுண்ட தரிசனம் கொடுத்துருக்கான், அதை பார்த்துட்டோம், ஆனா வைகுண்டத்துல இருந்தா கூட பகவான் கிட்ட நம்ம நெருக்கமா இருக்க முடியலன்னு என்ன பிரயோஜனம், எது கொடுத்தா என்ன, அதனால மனசு பக்கத்துல இருக்கணும் இல்லையா, மனசு பகவான் கிட்ட நெருக்கமா இருக்கணும், அதை மாத்திரம் விடவே கூடாது என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், ஒரு நமக்கு வந்து கொஞ்ச நாள் வர மாதிரி இருக்கு அப்புறம் போயிடுறது, அது எங்கேயும் தூர தான் இருக்கான் பகவான், எங்க இருக்கான்னா தூர மேல அப்படிதான் சொல்றோம் இல்லையா, கிட்ட இருக்கான் இங்க இருக்கான்னு யாராவது சொல்றோமா, எங்க இருக்கான்னு சொல்றது தைரியம் இல்லையா நமக்கு,
அதுதான் அப்பேற்பட்ட பகவானே, நீ ரதவாசியும் நீதான், சேஷசில்பத்தய வாசியும் நீதான், சாதாரணமா பிருந்தாவன வாசியும் நீதான், மதுரா வாசியும் நீதான், கோகுல வாசியும் நீதான், எல்லா வாசியும் நீதான். ஆனா நீ எந்த வாசியா இருந்தாலும் என்ன பண்ணு, என்னோட வியாதிய வாசிப்படுத்து. அப்புறம் நீ வந்து உன்னோட அருளை என்னைக்கு நீ கொடுக்கணும். எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அதை போக்குறதுக்கு உன்னால முடியும், நீ பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேலையும் அவளை காமிக்கிறா போல எனக்கு எனக்கும் காமிங்கிறாரே. அதனால இவருக்கு இங்க உட்காண்டிருக்காரு பட்டத்ரி. அதை யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இந்த ஒவ்வொரு தர்சனமும் படிக்கும் போது கோவில்ல அங்க உட்காண்ட இப்படி இப்படி எட்டி பார்க்கும்போது இவர் என்ன இங்க எழுதியிருக்காரோ அதை அங்க காமிக்கிற பகவான். அங்க பார்த்து 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 எழுதியிருக்காரு, சன்னிதியை பார்த்து 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 பகவான் அந்த மாதிரி தர்சனம் கொடுத்து இவர் அவரோட பேசி அவர் இவருக்கு பதில் சொல்லி அதெல்லாம் நடந்த இடம் இல்லையா. இன்னைக்கும் அது புண்ணியமான க்ஷேத்திரம், அங்க நடந்திருக்கு, ஒன்னொன்று பிரத்யட்சமா நடந்திருக்கு. த எசன்ஸ் ஆஃப் பாகவதம் is Narayanayam nu solluva, the essence of Narayanayam is the presence of Guruvayurappan nu solluva. Avar apdiye present anga irundhu ivarku ellathai panni panni kaamikkarar illaya, adhu dhaan adhula visesham. Adha ovvoru dashakathiley avar paathu paatha paatha anubavichu idha mudichikkarar. இத்தோட இந்த பிருந்தாவனத்துல இருந்து மதுராக்கு கிளம்பி போறது, யமனையோட இது பண்ண யமனுக்கு ஒரு குட்பை சொல்லிட்டு அவர் அங்க போற மாதிரி போறார். அதோட இந்த இந்த சாப்டர் முடியறது. இதுக்கப்புறம் மதுரா கிருஷ்ணனா பார்க்க போறோம். அங்க என்னென்ன அங்கேயும் பக்தர்கள் இருக்கா இல்லையா, அந்த பக்தர்கள் பண்ண வேண்டிய என்னென்ன லீலைகள் பண்றாரோ அதுல நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இந்த 10 ஸ்லோகம் ஒரு வாட்டி படிச்சுட்டுமா சொந்த சேர்ந்தாப்புல? நிஷமய்ய தவாத்தையான வார்த்தாம் பிருஷமார்த்தா பசுபால பாலிகாஸ்தாக கிமிதம் கிமிதம் கதம் கதம் நிதீமாக சமவேதா பரிதேவி தான்ய குர்வன் கருணாநிதி ரேஷ நந்த சோனு கதமஸ்மான் விசிருஜேத் அனன்யநாதாஹ பதனக் கிமு தைவமேவமாசீத் இதி தாஸ்த்வத் கதமானசா விலேபுஹ த்வத் கதமானசா விலேபுஹங்கிற சரம பிரஹரே பிரதிஷ்டமான சஹ பித்ரா நிஜ மித்ர மண்டலைஷ்ச பரிதாப பரம் நிதம்பினீனாம் சமயிஷ்யன் வியமுச சகாயமேகம் அச்சிராத் உபயாமி சந்நிதிம் வோ பவிதா சாதுமைவ சங்கமஸ்ரீ அமிர்தாம்பு நிதௌ நிமஜ்ஜயிஷ்யே த்ருதம் இத்யாஸ்வசிதாவதூர காஷீ ச விஷாத பரம் சயாச்ச முச்சைஹி அதிதூரம் வனிதாபிரீக்ஷியமாணஹ மிருது தத்திஷி பாதயன்ன பாங்கான் சபலோ க்ரூரரதேன நிர்கதோ பூஹ அனசா பஹுலேன வல்லவானாம் மனசாச்சானுகதோத வல்லபானாம் வனம் ஆர்த்தமிருகம் விஷண்ண விருக்ஷம் சமதீதோ யமுனா தடீம் அயாசீஹி நியமாய நிமஜ்ய வாரிணி த்வாம் அபிவீக்ஷ்யா தரதேபி காந்தினேயஹ விவசோஜன கிம் விதம் விபோஸ்தே நனு சித்திரம் த்வவலோகனம் சமந்தாத் புனரேஷ நிமஜ்ய புண்ணியசாலி புருஷம் த்வாம் பரமம்புஜங்க போகே அரிகம்பு கதாம்புஜை ஸ்புரந்தம் சுரசித்தௌ கபரீத மாலுலோகே சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ மினிமக்ன பிரணுவன் பிரகார பேதைஹி அவிலோக்கிய புனஷ்ச ஹர்ஷ சிந்தோ அனுவிருத்தியா புலகாவிருதோ யயௌ த்வாம் கிமு சீதலிமா மகாஞ்சலேயத் புலகோசௌ இதி சோதிதேன தேன அதிஹர்ஷ நிருத்தரேன சார்த்தம் ரதவாசி பவனேஷ பாஹி மாம் த்வம். ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம்.